السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبين சகோதரிகளே தாய்மார்களே، நாம் அனைவரும் அறிந்த விடயம்தான் சில வருடங்களுக்கு முன்னால் இந்த நாட்டில் ஏற்பட்ட சில சூழ்நிலைகள் காரணமாக எமது ஜமாத்துடன், அதாவது சிலோன் தௌஹீத் ஜமாத்தாகிய எமது ஜமாத்துடன் இன்னும் பல ஜமாத்துக்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் இப்போது நமது ஜமாத்தின் தடை நீக்கப்பட்டு அரச அங்கீகாரத்துடன் நாம் மீண்டும் இந்த மண்ணில் எமது தாவா பணியை தொடங்கலாம் என்ற அந்த அங்கீகாரம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த அடிப்படையில் எமது அனைத்து கிளைகளிலும் ஜும்மாக்கள் நடைபெறுவதோடு சிறுவர்களுக்கான குர்ஆன் மதரசாக்கள், பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகள், ஆண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகள், அது மட்டுமில்லாமல் மாற்று மதத்தினருக்கான இஸ்லாமோன் இனிய மார்க்கம் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சி, இரத்த தான முகாம்கள் போன்றவற்றை ஜமாத் மிகவும் வீரியமாக நடத்தி வருகின்றது. இதில் பல்வேறு கிளைகளில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டாலும், பெண்களுக்கான தாவா பணிகள் நடாத்தப்பட்டாலும் நாம் இயங்குவதையும் விட இன்னும் வீரியமாக நாம் இயங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவேதான் எமது ஜமாத் அந்த பெண்கள் பகுதியை வீரியப்படுத்தலாம் என்று சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்திருக்கின்றது. அன்பின் சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் அறிந்த விடயம்தான், நாங்கள் எத்தனையோ சம்பவங்களை, அதாவது சஹாபிய பெண்மணிகளின் வரலாறுகளை நிறையவே படித்திருக்கின்றோம். அந்த சஹாபிய பெண்கள் இந்த மார்க்கத்திற்கு எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், இந்த மார்க்கத்தை இந்த மண்ணில் நிலை பெற செய்வதற்காக எவ்வாறெல்லாம் தங்களால் முடிந்த அளவு தியாகத்தை செய்தார்கள் என்று நாங்கள் நிறையவே படித்திருக்கின்றோம். அவ்வாறு சஹாபிய பெண்களின் வழியில் வந்த இந்த சமுதாயத்துக்குரிய பெண்களாகிய நாங்களும் இந்த மார்க்கத்தை இந்த மண்ணில் நிலைபெறச் செய்வதற்காக, இந்த மார்க்கத்தை எடுத்தியம்புவதற்காக எங்களால் முடிந்த அளவு தொடர்ந்தும் தாவா பணியில் ஈடுபட வேண்டியது எமது கடமை. ஆகவே அன்பின் சகோதரிகளே, சஹாபிய பெண்கள் காட்டி தந்த அந்த வழியில் நாங்களும் இயங்க வேண்டும். எமது தாவா பணியை நாங்கள் மீண்டும் தொடர்ந்து செய்யலாம். ஜமாத்தின் தடை நீக்கத்திற்கு முன்னாடி நிறைய பெண்கள் பயான் செய்தோம், நிறைய மார்க்க விளக்க வகுப்புகளை நடத்தினோம், ஏன் பெண் உரிமை மாநாடுகளை கூட நாங்கள் நடத்தினோம். அதையும் விட வீரியமாக தற்போது நாங்கள் இயங்கலாம். ஏனென்றால் எங்களுக்கு முழு அரசு அங்கீகாரமும் கிடைத்திருக்கின்றது. எங்கள் மீது பாதுகாப்புத்துறையின் முழு கண்காணிப்பும் இருக்கின்றது. பாதுகாப்புத்துறை, நீங்கள் இந்த மண்ணில் மீண்டும் உங்கள் பணிகளை தொடரலாம் என்ற அந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே அன்பின் சகோதரிகளே, இதன் அடிப்படையில் நாங்கள் மீண்டும் துளிர்த்தெழ வேண்டும். நாங்கள் மீண்டும் எமது தாவா பணிகளை சிறப்பாக இந்த மண்ணில் எடுத்து இயம்ப வேண்டும். ஆகவே அதற்கான அழைப்பு தான் இந்த அழைப்பு. நாங்கள் பார்க்கின்றோம், இன்று பெண்கள் வந்து கல்வியில் மிகவும் முன்னேறி கொண்டு செல்கின்ற ஒரு காலகட்டம். ஒரு பாடசாலையை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆண் பிள்ளைகளை விட, ஆண் மாணவர்களை விட பெண் மாணவிகளின் கல்வி மிகவும் ஒரு உச்சகட்டத்தில் இருப்பதை நாங்கள் கவனிக்கின்றோம். அதேபோல் மாணவிகள் மட்டுமல்ல, இல்லத்தரசிகளை எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் தானுண்டு தனது வீடு உண்டு என்று இருக்கும் காலம் அல்ல இது. அவர்கள் கல்விக்காக வேண்டி நிறைய கஷ்டப்படுகின்றார்கள். தனது பிள்ளைகளை எவ்வாறு கல்விக்கு ஊக்கப்படுத்துகிறார்களோ அதே போன்று அவர்களும் கல்வி கற்பதில் ஆர்வமாக இருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கிறோம், ஒரு தையல் வகுப்பாக இருக்கலாம், சமையல் வகுப்பாக இருக்கலாம், இன்னும் இன்னும் பல கைத்தொழில்களாக இருக்கலாம், கைப்பணிகளாக இருக்கலாம், இவற்றை கற்றுக்கொள்வதில் எமது பெண்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றார்கள். ஏன், இன்று 35-40 வயதை கடந்தவர்கள் கூட இதையும் தான் பல பாடநெறிகளை கற்கக்கூடியவர்களாக கூட இருக்கின்றார்கள். ஆகவே அன்பின் சகோதரிகளே, தாய்மார்களே, இவைகளை கற்பது மார்க்கத்தில் எந்தவித தடையும் இல்லை. இவைகளை கற்பதற்கு நமக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு கல்வி இருக்குமாக இருந்தால் அதை கற்பதற்கு மார்க்கம் எங்களுக்கு முழு உரிமையையும் வழங்கி இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இதை கற்றுக்கொண்டாலும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் அது எங்களுக்கு பயனளிக்கக்கூடிய கல்வியாக அமையாது.
இந்த மற்ற எல்லா கல்விகளும் எங்களுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து மரணிக்கும் வரைதான் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த உலகத்தில் வெற்றி அடைவதற்காக மாத்திரம்தான் எங்களுக்கு அந்த கல்வி எங்களுக்கு துணையாக இருக்கும். ஆனால் மறுமை வெற்றியை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்கத்தை தேடி படிக்க வேண்டும், மார்க்கத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே அன்பின் சகோதரிகளே, தாய்மார்களே, மார்க்க கல்வி மட்டும்தான் எங்களை மறுமையின் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு கல்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா எங்களிடம் விசாரிக்கும் போது, ஏன் நீ உன் பிள்ளையை ஒரு இன்ஜினியராக ஆக்கவில்லை, ஏன் இல்லை என்றால் நீ ஏன் ஒரு இன்ஜினியராக ஆகவில்லை, நீ ஏன் ஒரு டாக்டராக ஆகவில்லை, நீ ஏன் ஒரு வக்கீலாக லோயராக மாறவில்லை என்று கேட்க மாட்டான். அல்லாஹு தாலா எதை கேட்பான் என்றால், நீ ஏன் எனது மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவில்லை, ஏன் நீ அதன்படி செயற்படவில்லை என்பதைத்தான் அல்லாஹு தாலா நாளை மறுமையில் எங்களிடம் விசாரணைக்கு உட்படுத்துவான். ஆகவே நாளை மறுமையில் நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி சொன்னால், கட்டாயம் நாங்கள் மார்க்கத்தை கற்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும், மார்க்கத்தை கற்று அதன்படி செயற்படக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஆகவேதான் அன்பின் சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களது ஜமாத் மீண்டும் இந்த பெண்கள் பணியை தொடர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தை ஆரம்பித்திருக்கின்றது. அதில் நிறைய சகோதரிகள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதன் அடிப்படையில் எங்கள் முதல் கட்டமாக நாங்கள் பார்க்கிறோம், தொழில்நுட்பம் அதிகமாகவே வளர்ந்து விட்டது. மனிதனின் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு கூட இன்று தொழில்நுட்பம் வளர்ந்து காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த நோக்கத்தோடு மாதத்தில் 2 நாட்கள் எங்கள் பெண்கள் பகுதி மூலம், ஜூம் மூலம் பெண்களுக்கான மார்க்க விளக்க நிகழ்ச்சியை, பயான் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் மாதத்தில் 2 புதன்கிழமைகள் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை உங்களுக்கு ஜூம் மூலம் நாங்கள் பயான் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுவோம். இதில் அத்தனை சகோதரிகளும் தவறாது கலந்து கொண்டு மறுமையில் வெற்றிக்குரியவர்களாக மாற வேண்டும் என்ற அன்பான அழைப்பை விடுத்தவளாக முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.